இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். பாரம்பரியம் கலாச்சாரத்தில் கை வைக்க விடமாட்டேன், மோடி. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி வணக்கம் சகோதர சகோதரிகளே என தமிழில் பேச்சை தொடங்கினார். 1991 கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் நோக்கி பயணம் புறப்பட்டேன். இப்போது காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறேன். கன்னியாகுமரி மக்கள் எப்போதும் பாரதிய ஜனதாவுக்கு பக்க பலமாக இருந்துள்ளனர். இதனால் திமுக காங்கிரஸ் கட்சிகள் கன்னியாகுமரி மக்களை வஞ்சிக்கின்றனர். வாஜ்பாய் கொண்டு வந்த திட்டத்தை திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு நிறைவேற்ற விடாமல் தடுத்தது. 2014 மத்தியில் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற பின்தான் கன்னியாகுமரியில் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. பிராண பிரதிஷ்டை நிகழ்வை தமிழக மக்களை பார்க்க விடாமல் தடுத்தது திமுக அரசு. தமிழகத்தின் பெருமையை போற்றும் செங்கோலை பார்லிமெண்டில் நிறுவினோம், அதுவும் எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. பாரதிய ஜனதா அரசே மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளித்தது. மோடி இருக்கும் வரை நம் கலாச்சாரத்தில் கை வைக்க விடமாட்டேன், இது மோடியின் கேரண்டி என பிரதமர் மோடி பேசினார். இந்திய மக்களுக்காக தனது வாழ்வையே அர்ப்பணித்தவர் மோடி. அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி இன்று திருவனந்தபுரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்தார். ஹெலிகாப்டர் மூலமாக அரசு விருந்தினர் மாளிகை வந்த பிரதமர் மோடி அங்கிருந்து கார் மூலம் அகஸ்தீஸ்வரம் சென்றார். வழிநெடுக பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுக்கூட்ட மேடைக்கு வந்த பிரதமர் மோடிக்கு பாரதிய ஜனதா மகளிர் அணி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடிக்கு நினைவு பரிசு வழங்கினார். விழாவில் பேசிய பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை, இந்திய மக்களுக்காக தனது வாழ்வையே அர்ப்பணித்தவர் பிரதமர் மோடி. குமரி மண்ணையும் பிரதமர் மோடியையும் பிரிக்க முடியாது. 142 கோடி மக்களை வழிநடத்தும் விஸ்வகுரு பிரதமர் மோடி. அடுத்த 25 ஆண்டுகளுக்கான கனவுடன் அவர் வருகை தந்துள்ளார். 3வது முறையாக மோடி பிரதமர் ஆவார் என கூறினார். பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதாவில் சாமாக்காவை இணைத்த சரத்குமார், ராதிகா ஆகியோரும் அண்மையில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த விஜயதாரணியும் பங்கேற்றுள்ளனர். தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார், சுக்பீர் சாந்து பதவியேற்பு. லோக்சபா தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தல் ஆணையராக இருந்த அருண் கோயல் கடந்த வாரம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் 2 காலிப்பணியிடம் உருவானது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மட்டும் பதவியில் இருந்தார். இந்நிலையில் தேர்தல் ஆணையர்களாக ஞானேஷ்குமார், சுக்பீர் சிங் சாந்து ஆகியோரை நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு நேற்று அறிவிப்பு வெளியிட்டார். புதிய தேர்தல் ஆணையர்களாக நியமிக்கப்பட்ட ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து இருவரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். கேரளா பிரிவு IAS அதிகாரியான ஞானேஷ்குமார் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட போது காஷ்மீரை நிர்வகித்த அதிகாரிகளில் ஒருவர். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சுக்பீர் சிங் சாந்து உத்தரகாண்ட் மாநில தலைமை செயலாளராகவும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தலைவர் உள்ளிட்ட பதவிகளையும் வகித்துள்ளார். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு. கர்நாடக முன்னாள் முதல்வரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான எடியூரப்பா வீட்டுக்கு கடந்த பிப்ரவரி 2 17 வயது சிறுமி தாயாருடன் உதவி கேட்டு சென்றார். அப்போது தனது மகளை தனி அறைக்கு அழைத்துச் சென்ற எடியூரப்பா பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் தாய் சதாசிவநகர் போலீஸில் புகார் அளித்தார். உனக்கு தேவையான உதவிகள் செய்கிறேன், இதனை வெளியே சொன்னால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என மிரட்டினார் என்று புகாரில் தெரிவித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்தனர். எடியூரப்பா மீது கொடுக்கப்பட்ட புகார் உண்மைதானா என போலீசார் விசாரிக்கின்றனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டிருப்பது கர்நாடக அரசியலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நெருங்குவதால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உதவி கேட்டு வந்த பெண்ணுக்கு நிதி உதவி அளித்தேன். மோசடி வழக்கு தொடர்பாக அவர் உதவி கேட்டு வந்தார். சரியாக அவர் எந்த விவரமும் தெரிவிக்கவில்லை. இப்போது அதே பெண் எனக்கு எதிராக பேசுகிறார். போலீஸ் கமிஷனர் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளேன். இதற்கு உரிய ஆதாரம் இல்லை என எடியூரப்பா மறுப்பு தெரிவித்துள்ளார். அண்ணாமலையின் 10 குறி, சங் பரிவாரின் தனித்திட்டம். லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை சூடுபிடித்துள்ளது. பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை பாரதிய ஜனதா கூட்டணியில் இணைக்கும் முயற்சிகள் நடக்கிறது. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வலுவான 3வது அணி அமையவுள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார். 2014 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா அமைத்த 3வது அணிக்கு 18% ஓட்டுகளும் 2 MPக்களும் கிடைத்தனர்.
இப்போது தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளது. அதிமுக பிளவுபட்டிருப்பது திமுக அரசு மீதான அதிருப்தியால் வரும் லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு வெற்றி சூழல் உள்ளது என்கிறார் அண்ணாமலை. பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளிலிருந்து 10 தொகுதிகளை குறிவைத்து தனி கவனம் செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட்டு கணிசமான ஓட்டு பெற்ற கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, ராமநாதபுரம், தென்சென்னை, வேலூர், கோவை, திருப்பூர், நீலகிரி, பொள்ளாச்சி தொகுதிகள் லிஸ்டில் உள்ளது. இது தவிர பாமக, தேமுதிகவும் பாரதிய ஜனதா அணியில் இணைந்துவிட்டால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கணிசமான ஓட்டுகள் வரும். சிதம்பரம், தூத்துக்குடி உட்பட மேலும் 10 தொகுதிகளில் திமுக அதிமுக கூட்டணிக்கு கடும் நெருக்கடி கொடுக்கலாம் என்று பாரதிய ஜனதா கணக்கு போட்டுள்ளது. கடந்த ஆண்டே இதுபற்றி பிரதமர் மோடி, அமித்ஷா, பாரதிய ஜனதா தலைவர் நட்டாவிடம் அண்ணாமலை கூறிவிட்டார். அதன்படியே அவரது செயல்பாடுகள் இருக்கிறது என பாரதிய ஜனதா நிர்வாகிகள் சொல்கின்றனர். பாரதிய ஜனதாவுக்கு உறுதுணையாக சங் பரிவார் அமைப்புகளும் தனித்திட்டம் வகுத்துள்ளன. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா போட்டியிடும் தொகுதிகளில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய RSS, VHP உள்ளிட்ட அமைப்புகள் முடிவு செய்துள்ளன. தொகுதிக்கு 100 பேரை தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்த ஏற்பாடுகள் நடக்கிறது. கடந்த 1991 லோக்சபா தேர்தலில் சோதனை முயற்சியாக பெங்களூரு, தெற்கு, மங்களூரு தொகுதிகளை தேர்ந்தெடுத்து RSS அமைப்பு இதே யுக்தியை கையாண்டது. அந்த இரு தொகுதிகளிலும் 1991 முதல் தொடர்ந்து 8 லோக்சபா தேர்தலிலும் பாரதிய ஜனதாவே வென்று வருகிறது. அதுபோல வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் 4 தொகுதிகளை தேர்வு செய்ய சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டுள்ளன. பாரதிய ஜனதாவை வெற்றி பெறச் செய்ய இதுபோல பல வியூகங்கள் வகுத்துள்ளதாக அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர். மகனுக்காக தாரை வார்ப்பதா? அமைச்சர் நேரு மீது கொதிப்பு. லோக்சபா தேர்தலில் போட்டியிட திமுகவில் கூட்டணி பங்கீடு இறுதியாகிவிட்டது. சில இடங்களில் திமுகவினர் எதிர்பார்த்து காத்திருந்த தொகுதிகள் வேறு கட்சிகள் வசம் போகிறது. கடந்த 2019 சேலம் லோக்சபா தொகுதியில் திமுகவின் பார்த்திபன் போட்டியிட்டு வென்றார். இந்த முறையும் திமுகவுக்குத்தான் தொகுதி கிடைக்கும் என அக்கட்சியினர் எதிர்பார்த்திருந்தனர். சேலம் தொகுதிக்கான வேட்பாளர் நேர்காணலில் தற்போதைய MP பார்த்திபன், முன்னாள் அமைச்சர் செல்வ கணபதி, வீரபாண்டி ராஜா மகள் மலர்விழி ஆகியோர் பங்கேற்றனர். இதற்கிடையே திருச்சி, பெரம்பலூரை தங்களுக்கு வழங்கும்படி காங்கிரஸ் கேட்டு வந்தது. ஆனால் திருச்சியை மதிமுகவுக்கும் பெரம்பலூரை அமைச்சர் நேருவின் மகன் அருணுவுக்கும் வழங்க உள்ளதாக திமுக தலைமை தெரிவித்துவிட்டது. இதனால் சேலத்தை காங்கிரசுக்கு வழங்க அமைச்சர் நேரு உறுதியளித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த முறையும் சேலம் திமுகவுக்குத்தான் என எதிர்பார்ப்புடன் காத்திருந்த நிர்வாகிகளுக்கு இது பேரிடியாக மாறியது. தன் மகனுக்காக சேலம் தொகுதியை காங்கிரசுக்கு தாரைவார்க்க முடிவு செய்துவிட்டார் நேரு என கொந்தளிக்கின்றனர் சேலம் திமுகவினர். சேலம் பொறுப்பு அமைச்சராக நேரு இருப்பதால் அவரை மீறி எதுவும் நடக்காது என புலம்புகின்றனர். திட்டிய கண்டக்டர், தீர்த்து கட்டிய ஆசாமிகள். சென்னை மாதவரம் அசிசி நகரைச் சேர்ந்தவர் பிஜு, வயது 32. இவர் மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வந்தார். நேற்று மாலை 5 மணி அளவில் கொடுங்கையூர் மாதவரம் மில்க் காலனி ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடித்தார். கடையின் முன்புறம் நின்றிருந்த 2 பேருக்கும் பிஜுவுக்கும் தகராறு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றியதில் அந்த ஆசாமிகள் திடீரென கத்தியை எடுத்து பிஜுவை குத்த பாய்ந்தனர். உடனே பிஜு பாருக்குள் ஓட முயன்றார். அவரை விரட்டிச் சென்ற ஆசாமிகள் பிஜு மார்பில் 2 முறை கத்தியால் குத்திவிட்டு தப்பியுடனர். இரத்த வெள்ளத்தில் பிஜு சம்பவ இடத்திலேயே இறந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கொடுங்கையூர் போலீசார் பிஜுவின் உடலை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மதுக்கடை முன் இருந்த CCTV போலீசார் ஆய்வு செய்தனர். கொலையாளிகள் எடுத்துச் சென்ற பைக் நம்பரை வைத்து விசாரித்தனர். மாதவரம் பால் பண்ணையைச் சேர்ந்த 23 வயது ரெனில் விக்ரம், செங்குன்றத்தைச் சேர்ந்த 24 வயது அரவிந்த் என தெரியவந்தது. இருவரையும் இன்று அதிகாலை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் கொலையான பிஜு பாரில் குடித்துவிட்டு வெளியே வந்துள்ளார். அங்கு நின்றிருந்த ரெனில் விக்ரம் அரவிந்திடம் போதை ஏறவில்லை என கூறி குடிக்க பணம் கேட்டுள்ளார். கெஞ்சி கேட்டதால் அவர்களும் 50 ரூபாய் தந்துள்ளனர். அந்த பணத்தில் குடித்துவிட்டு மீண்டும் வந்து 2 பேரிடமும் பிஜு பணம் கேட்டுள்ளார். அவர்கள் தர மறுத்தனர். போதையில் இருந்த பிஜு இருவரையும் தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். ரெனில் விக்ரம் ஆடு விட்டும் தொழிலாளி. இருசக்கர வாகனத்தில் எப்போதும் கத்தி வைத்திருப்பது வழக்கம். அதை எடுத்து வந்து பிஜுவின் மார்பில் குத்தியுள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் கொடுங்கையூர் போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்.